ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபா இருங்க நாங்களும் சேஃபா இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெள்ளை சுண்டலை வச்சு ஒரு பிரியாணி தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க வாங்க எப்படி செய்யறது பாருங்க வெள்ளை சுண்டலை வந்து நைட்டே ஊற வச்சு பவுச்சி வச்சிருக்கேன் நல்லா வெந்துருச்சு இங்க பாருங்க ரெண்டு விசில் வெச்சேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் மசாலா ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம் இது வந்து ஃபுல்லா மசாலா ஐட்டம் பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு அன்னாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு மூணு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் பட்டை அன்னாச்சிப்பூ ரொம்ப முக்கியங்க அடிக்கடி அது குழம்புல சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரும் எப்போவுமே சேர்த்து எது செஞ்சாலும் அது கூட சேர்த்துக்கோங்க பிரியாணி ஐட்டம் குழம்பு ஐட்டம் அந்த மாதிரி சிக்கன் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டு பண்ணுங்கள் இப்போது கசகசா சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் பேஸ்ட்டாக பண்ணலை தட்டி வச்சுருக்கேன் தட்டி போட்டிங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும் இங்கே ஒரு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு சட்டி காயிட்டோம் சாரி குக்கர் காயிட்டோம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டுன்னு சேருங்க அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும் எண்ணெய் காயிட்டும் இதில் வந்து ரெண்டு பட்டை ரெண்டு அன்னாச்சிப்பூ ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கலாம் இப்போ சோம்பு இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பொரிஞ்சு வந்த பிறகு சோம்பும் கசகசாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ஒரு மிளகாவை பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம் அப்போ தான் அதோட டேஸ்ட் இறங்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க அது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு பிரியாணி இலை மறந்துட்டேங்க நான் போட்டேன் ஆனால் போட்டால் தான் மனமாக இருக்கும் அதனால தான் போட்டிருக்கேன் இப்போது மல்லி சேர்த்துக்கலாம் மல்லித்தழை புதினா இது போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இது கூட வந்து இப்போது நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க பச்சை வாசனை போன பிறகு நம்ம அவிச்ச கொண்டக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விடலாம் இப்போது அரிசி வந்து நான் ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளருக்கு மூணு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் அரிசி போடணும்
இப்போ மூடி போட்டுடலாம், கொதிக்கட்டும். இதே இது கருப்பு கொண்டகடலையும் செய்யலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அலசி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசி இல்லைங்க, வீட்டு அரிசி தான். நம்ம பிரியாணி அரிசிலையும் செய்யலாம், நல்லா தான் வரும். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். விசில் போட்டாச்சு, ஒரு விசில் வந்து இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெள்ளை சுண்டல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராங்க பாருங்க, நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். இப்போ பிளேட்டில் சேர்த்துக்கலாம், சாரி பிளேட்டில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இருக்குங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், நல்லாயிருக்கு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் தான் வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல சுண்டல் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க சுண்டல்லாம் சாப்பிடாதுங்க, ஆனால் நம்ம இந்தமாதிரி பிரியாணி இல்லை இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடும், சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மஞ்சு பிரகாஷ் தமிழ் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.